நான் வந்து 2017 டிசம்பர் 31st சொல்லியிருந்தேன். அதாவது அப்போ வந்து கார்பரேஷன் எலெக்ஷன் வந்து வரதா இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து போட்டியிடுறதில்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்ணுறேன். சட்டமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து 834 தொகுதியில் நான் போட்டிடுறேன் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து லீலா பேலஸ் மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் அங்கே வந்து சந்திக்கும்போது சொல்லியிருந்தேன், மக்கள் மத்தியில் வந்து எழுச்சி வரணும், அந்த எழுச்சியை வந்து உண்டாக்கணும், அந்த எழுச்சியை உண்டாக்கின பிறகுதான் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து நான் வந்து சுற்றுப்பயணம் செய்யலாம்னு இருந்தேன். ஆனால் இந்த கொரோனாவில் வந்து அது வந்து என்னால் செய்ய முடியல. உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து இந்த சிறுநீரக மாற்று சிகிச்சை நடந்திருக்கு. அது வந்து பெரிய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதாவது உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்ணி தான் இந்த மாட்டு உறுப்பை வந்து அவங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருந்தால் அது ரிஜெக்ட் பண்ணிடும். ஆனால் கொரோனாவில் வந்துட்டு என்னன்னா கொரோனா எதிர்க்கணும்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால வந்து டாக்டர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஜனங்க மத்தியில் போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அவங்கள சந்திச்சு பண்ணது வந்து மெடிக்கலி வந்து டெஃபினெட்லி வந்து அது ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜனங்கிட்ட போய் பார்த்து பார்த்தா தான் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் நினச்சே இந்த நான் எப்போவுமே இது வந்து அப்போ அந்த சிங்கப்பூரில் வந்து உடம்பு செய்யலாம வரும்போது தமிழ் மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனை அவங்களுடைய வேண்டுதல் அதில் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்தேன். நான் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனால் கூட என்னை விட சந்தோஷப்படுவேன் வேறு யாருமே கிடையாது. கொடுத்த வாக்கு வந்து நான் என்றைக்குமே தவற மாட்டேன். ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம், ரொம்ப கட்டாயம், அது காலத்தின் தேவை, ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் மாற்றம் இப்போ வந்து நடந்தே ஆகணும். இப்போ இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது. மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றணும். நான் வந்து அது வந்து நான் ஒரு சின்ன கருவி தான். அது வந்து நான் வந்து நீங்கள் தான் ஜனங்க, நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணணும். நான் வந்து அரசியலுக்கு நான் சொல்லிட்டேன், நான் வர்றேன், இந்த மாற்றம் நடக்கணும். நான் வந்த பிறகு நான் வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி. அந்த தோல்வி அடைஞ்சாலும் அது மக்களுடைய தோல்வி. ஸோ இந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாருமே என் துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்வத்தை தேவையில்லாத தமிழ் மக்களை ரெண்டு கை கூப்பி நான் கேட்டுக் கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஷூட்டிங் வந்து அண்ணாத்து ஷூட்டிங் எனக்கு வந்து இன்னொரு 40% அண்ணாத்து ஷூட்டிங் இருக்கு. அது முடிக்கிறது என்னுடைய கடமை, அது முடிச்சு கொடுத்துருக்கோம். பட் கலாஜி மாறினவர்கள் சொன்னார்கள், பண்ணா அதை பற்றி நீங்கள் கொலையப்பட வேண்டாம் செய்தி பற்றி எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் என்னுடைய கடமை உணவு, அதை நான் முடிக்கணும். அதுக்கு வந்துட்டு அது முடிஞ்ச நான் வருதுக்குள்ளே வந்துட்டு இந்த கட்சியை வந்து நான் சொல்லியிருக்கேன், டிசம்பர் 31st ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கட்சி வேலைக்கு வந்து ராட்சச வேலை, அத்தனை வேலை இருக்கு, அது எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் அது அல்லது தொடங்கிட்டோம், இன்னும் இருக்குது. அது இன்னும் விதிகளாக இது பண்ணுறதுக்காக நம்ம வந்து தமிழ் மனிதனையாவை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்போ அரசியலுக்கு போகிறேன், நீ எப்போ சொல்லியிருந்தோ அந்த நிமிஷத்துலேருந்து என்னை வந்து ஆதரிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. எவ்வளவோ விமர்சனம் வந்தால் கூட என்னை வந்து அவர் கைவிடல. அவர் வந்து ஒரு மேற்பார்வையாளராக வந்து இப்போ வந்து நம்ம நியமிச்சிருக்கேன். அவர் வந்து ஒத்துக்கிட்டு நன்றி. ஆ வந்து ஆர் அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லி என்எஃப்சி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், இவர் வந்து கிடைச்சது என்னுடைய பாக்கியம். ஸோ இதை வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு நான் வந்து
கடினமா நம்ம வேலை செஞ்சு என்னால் எவ்வளோ என்ன முடியுமோ அது இது பண்ணி முயற்சி பண்ணி நான் வந்து இந்த இடத்துல இந்த பாதையில் வெற்றி அடைவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலையெழுத்தம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தலையெழுத்து இருக்கு. தமிழ்நாட்டு தலையத்தை மாற்ற வேண்டிய நாள் வந்தாச்சு, அது நிச்சயமாக அது நடக்கும். அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம். வணக்கம். செல்வமும் செல்வாக்கும் புகழும் பெருமையும் தேடித்தந்த தமிழக மக்களுக்கு தன்னால் இயன்ற வகையில் நன்றி கடன் ஆற்ற வேண்டும் என்பதுதான் ஐயாவினுடைய பெரு விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே தான் இன்று அரசியல் கட்சி குறித்து அவர் அறிவிப்பை செய்திருக்கிறார். வெறுப்பு அரசியல் வேரோடி கிடக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் அன்பு சார்ந்து, அன்பை ஆதர்சமாக கொண்டு, சாதி மத பேதமற்று அனைவரையும் அன்பினால் ஆற தடுமுகிற ஆன்மீக அரசியலை அவர் இன்றைக்கு அரங்கேற்றுகிறார். இது தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு புதிய திசையை காட்டக்கூடியதாக இந்த ஆன்மீக அரசியல் அமையும். தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலிலும் மருத்துவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை புறக்கணித்துவிட்டு மக்கள் நலனுக்காக மாற்று அரசியல் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்பதற்காக ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வேள்வியில் இறங்கியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே ஒட்டுமொத்த தமிழகத்து மக்களும் ஒரு மாற்று அரசியலை ஊழலற்ற வெளிப்படைத்தன்மை மிக்க மிகச்சிறந்த நிர்வாகத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அதை தருவதற்கு ஐயா அவர்கள் தான் இருக்கிறார். இந்த நாட்டில் உயிருக்கும் மேலாக அவரை போற்றி மகிழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ஊழலற்ற நேரிய ஆட்சியை ஒருவரால் மட்டும்தான் தர முடியும் என்று நம்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான வாக்காளர் பெருமக்களுக்கும் இன்றுதான் உண்மையான தீபாவளி பெருநாள். எனவே மாற்றம் நோக்கி அவர் புறப்பட்டு விட்டார். மக்கள் நிச்சயமாக அவருடைய கனவை நனவாக்குவார்கள். ராமனுக்கு சேது பந்தனத்தில் அணில் மணல் சுமந்தது போன்று ஐயா அவர்களுடைய இந்த அற்புதமான வேள்வியில் என்னை முற்றாக ஈடுபடுத்திக் கொண்டு என்னால் ஆன அனைத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன். அர்ஜுன் மூர்த்தி அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர். எல்லாருக்கும் வணக்கங்க. இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நம் தலைவருக்கு என்னோட மரியாதை கலந்த வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோடான கோடி தலைவர் வச்சிருக்கிற ரசிகர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த அமைப்பில் எங்களுக்கெல்லாம் உதவுகரமாக ஐயா நீங்கள் வந்து நம்ம தமிழறி மணியன் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கிறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டிருக்கோம். அவங்களுக்கும் என் வணக்கத்தை சொல்லிக்கிறாங்க. மேலும் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள், செய்தியாளர்கள், ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேங்க. இங்கே நான் ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தாங்க. நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் மாற்று அரசியல் கொண்டு வர்றதுக்கு வேண்டுகிற எல்லா ஆயுதத்தோடையுமே நாங்கள் ரெடியாகவே இருக்கிறோம். நீங்கள் அந்த மாற்றத்தையும் நல்ல உண்மையான ஒரு அரசாங்க அமைப்பையும் நீங்கள் வெகு விரைவில் சந்திக்க போகிறீங்க. அதுக்கு உண்டான உழைப்பும் அதுக்கு உண்டான சிந்தனையோடு நாங்கள் எல்லாம் ஆல்ரெடியாக செயல்பட்டு கொண்டு இருக்கோம். நாங்கள் முழுமையாக மக்களை நம்பியிருக்கிறதுனால உங்களோட ஆதரவு என்றைக்குமே நம்ம தலைவர் அவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஆதரவை கொடுக்கணும், அதை மறக்காமல் எங்களுக்கு செய்வீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம்.